திமுக வந்து திமுக ஐடி விங் வந்து ஒரு தன்னோட சமூக வலைதளத்தில் வந்து ஒரு ஒரு ஆட் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தேன் சார். அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் ரைட்டர்ஸ், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி தெரிந்தவர்கள், வெப் டெவலப்பர்ஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்ஸ், சோஷியல் மீடியா அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் தேவைப்பட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இங்கிலீஷ்ன்ற வார்த்தைகள் பிரச்சனை இல்லை, ஆனால் ஹிந்தி, இந்த ஹிந்தியை தெரிய ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு வந்து ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் பண்ணியிருந்தாங்க. இது தொடர்பாக வந்து பல அரசியல்வாதிகள் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கனிமொழியை கூட வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. திரைப்படங்கள் பல பேர் வந்து தன் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதே திமுக இன்றைக்கி என்னதுன்னா ஹிந்தி தெரிந்தவர் தான் எனக்கு வேண்டும், ஹிந்திக்கு தெரிந்தவர்கள் வந்து எனக்கு வந்து இது கண்டென்ட் எழுதுறதுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா, திமுக அப்படின்னாலே அடுத்தவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது தான் அப்படின்னு தெரியும். இப்போ அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எதை வேணால் மாற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி திமுக. இப்போ பாருங்கள், இது ஒன்றும் ஆச்சரியப்படுற செய்தி கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து அந்த காலத்தில எல்லாம் தீகா மாநாடு நடத்துவார்கள். அப்போ தீகா மாநாடு நடத்தும் போது வடக்கிலேருந்து யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்து மாநாடு நடத்துனாங்கன்னா அப்போ அந்த போஸ்டரில் என்ன போடுவாங்க, அவங்களுடைய பேரை போட்டு பக்கத்தில் ஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தமிழே தெரியாது, நீ பக்கத்தில் ஜி போட்டா என்ன போடாட்டி என்ன, ஏன் நீ ஜி போடணும்? அப்போ உனக்கு தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஹிந்தி வேண்டும், அவங்களுடைய அரசியலுக்கு தேவைன்னா ஹிந்தி வேண்டும். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் என்ன பாருங்கள், வட சென்னையில் வந்து இந்த இவங்க அதிகமாக மார்வாடிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் போய் இவங்க வந்து ஓட்டு கேட்க போவாங்க. அப்போ இவங்க அங்கே ஓட்டு கேட்க போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, ஹிந்தி போஸ்டர்ஸை ஓட்டுறது. ஓட்டு கேட்க போகுது, எதுக்கு இந்த ஹிந்தி போஸ்ட் ஓட்டுறீங்க, உங்களுக்கு தான் ஹிந்தி மொழியே ஆகாது, எதுக்கு ஹிந்தியில் நீங்கள் போஸ்ட் ஓட்டணும்? அப்போ நீங்கள் தானே ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்பு எல்லாம் நடத்துனீங்க. ஆனால் பாருங்கள், நல்லா பார்க்கணும், அவங்களுக்கு அரசியலில் ஓட்டு வேணுங்கும்போது அப்போ அந்த ஹிந்திக்காரன் தேவையாக இருக்குது, அப்போ அந்த ஹிந்தி பாஷை அவங்களுக்கு தேவையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கருணாநிதி வந்து ஹிந்தி பாட்டெல்லாமே பாடி வந்து அங்கே போயிட்டு இது கேட்டதெல்லாம் இருக்குது, ஓட்டு கேட்டதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன சொன்னார், இதே கருணாநிதி என்ன சொன்னார், தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும், அதனால தான் நான் அவரை வந்து நாங்கள் வந்து எம்பி ஆக்குனேன். இது சொன்னார். அப்போ ஒரு ஆள் எம்பி ஆக்கணுன்னா தகுதி என்ன? உங்கள் திமுக கட்சியில் ஹிந்தி தெரியணும் அப்படிங்கிறது. அப்போ நல்லா பாருங்கள், ஹிந்தி வந்து இவங்களுக்கு எப்போ இவங்களுடைய ஹிந்தி இவங்களுக்கு தேவையோ அப்போ ஹிந்தியை இவங்க கையில் எடுத்துக்க வேண்டியது, எப்போ இவங்களுக்கு ஹிந்தி தேவையில்லையோ அப்போ அது ஹிந்தி திணிப்பாயிடும். இப்போ வந்து இவங்களுக்கு என்ன, இவங்களுடைய கட்சியை வந்து நல்லா நீங்கள் பார்க்கணும், இவங்களுடைய கட்சியை தேசிய கட்சியாக மாற்ற போகிறார்களாம். இவரோட ஸ்டாலினுடைய கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்டாலினுடைய புகழை வந்து இந்தியா முழுக்க இவங்க வந்து இப்போ பரப்ப போகிறாங்களாம். இப்போ அதற்காக இவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது, இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு இப்போ ஹிந்தி தேவையாக இருக்குது. அப்போ உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி தெரிந்தவர்கள் அவங்களுக்கு வேணுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு இவங்க எல்லோரும் ட்ரெண்டு பண்ணாங்க. அப்போ என்ன, இந்த ஹிந்தி திவஸ் அந்த நிகழ்ச்சி வந்தபொழுது, அதுக்கப்புறம் புதிய தேசிய கல்விக் கொள்கை இதெல்லாம் வந்தபொழுது உடனே என்ன சொன்னாங்க, ஹிந்தி தெரியாது போடா டிஷர்ட்டு அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படி என்பது எல்லாத்தையும் நடத்தி இன்றைக்கி இந்த மாநிலத்தில் ஹிந்தியை யாருக்கும் தெரியாத அளவுக்கு செஞ்சதை தவிர நீங்கள் என்ன வேற என்ன சாதிச்சிங்க இங்கே? அப்போ உங்களுக்கு ஹிந்தி தேவை அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஹிந்தியை கையில் எடுத்துப்பீங்க, உங்கள் வீட்டு பசங்கள்லாம் அப்போ ஹிந்தி படிச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் கனிமொழியை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அப்போ கனிமொழி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, முதல்ல ஒருக்கா எனக்கு ஹிந்தி தெரியாது, அதாவது விமான நிலையத்தில் சிஆர்பி வீரர் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாமல் அதனால் என்னை வந்து இது பண்ண அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு அங்கே. அதுக்கப்புறம் இன்னொருக எனக்கு வந்து ஹிந்தி தெரியும், எனக்கு ஹிந்தி மணிப்பூர் பிரச்சனை வந்தோடனே எனக்கு நான் எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் இவங்க தப்பாக வீடியோ சொல்லிட்டாங்க, வீடியோவில் உள்ள தப்பாக திருச்சி போட்டுட்டாங்க, எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால நல்லா கரெக்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ உடனே ஹிந்தி தெரியும். அப்புறம் உடனே பார்லிமெண்ட்டில் ஹிந்தி தெரியாதியா அப்படின்னு கத்த வேண்டியது. அதாவது அந்த ஹிந்தி அப்படிங்கக்கூடிய அந்த மொழி அரசியலுங்கிறத எப்படி இந்த திராவிட கட்சிகள் செய்தார்கள் அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துக்குலேயும் போயிட்டு இந்த தாரில் வந்து அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது. ஆமாம், ஹிந்தி மொழி எங்கெல்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போர்டிலலாம் ரயில்வே ஸ்டேஷன் போர்டாக உடனே போயிட்டு அங்கே ஹிந்தியில் வந்து பெயிண்ட் அடிக்க வேண்டியது. மயில்கல் வச்சுருப்பாங்க, அந்த மயில்கல்லில் வந்து ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில்கல் அழிக்க வேண்டியது. இப்படி நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்கள் தார் எடுத்துட்டு போய் அழிச்சிங்களே,
இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தியில் போஸ்டர் பண்ணுறதுக்கும் ஹிந்தியில் கண்டென்ட் எழுதுறதுக்கும் ஆள் வேணும்னு இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்போ உங்கள் அறிவாலயத்தில் வந்து எவன் வந்து ஹிந்தியில் வந்து தாரில் வந்து அழிப்பான்? கேள்வி வருது இல்லை, நம்மளும் கேட்போம்ல. அடுத்து நாங்கள் வந்து எங்களுக்கு வேண்டாண்டா உங்கள் ஹிந்தி வேணாம் அப்படின்னு இப்போ 10 தமிழன் கிளம்பி போய் இதில் வந்து கருப்பு பெயிண்டை எடுத்துகிட்டு ஒரு 10 பச்சை தமிழன் கிளம்பி போயிட்டு எங்கள் அறிவாலயத்தினுடைய லேப்டாப்லலாம் போய் அடிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு கிளம்புனா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் நீங்கள் வளர்த்து விட்டது. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற பேரில் எத்தனை பேருடைய இவர்கள் வந்து செய்திருக்கா? இன்னும் சொல்லப்போனால் மோசமாக அன்றைக்கி வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. நீங்கள் சொல்லும் போது இன்னொரு குறிப்பு வருது. இவர்கள் வந்தவங்க தான் அந்த ஹிந்தி போராட்டத்தில் இறந்தவர்கள் வச்சு தான் மொழிப்போர் தியாகிகள் ஒரு நாளை கொண்டாடுறாங்க. ஒரு மொழிப்போர் தியாகிகள் நாள்னு ஒன்று கொண்டாட வேண்டியது. இது அத்தனையும் வந்து எவ்வளோ வந்து ஒரு மோசமான இப்போ அந்த இவர்களுக்காக அன்றைக்கி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து தீ குளிச்சவன்லாம் அப்போ முட்டாள்னு தானே இவங்களுடைய அர்த்தம். அப்போ நீ வந்து கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார், தமிழன் அப்படின்னு சொன்னால் சோற்றால் அடித்த பிண்டம், தமிழன்னா ஒரு முட்டா பய அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அடிக்கடி. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க. இப்போ அவர் வந்து வடக்கத்திக்கார மத்தியில் போயிட்டு ஓட்டு கேட்குறோம் அப்படின்னா அங்கே போய் ஹிந்தியில் பேசுகிறார், அப்போ ஹிந்தி அவருக்கு தேவையாக இருக்குது. இப்போ இங்கேருந்து ஸ்டாலின் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து அங்கே வந்து ஹிந்தி தான் வேணும், இப்போ ஹிந்தியில் அவரை கொண்டு போகணும் அப்படின்னு இப்போ ஹிந்தி தேவைப்படுது இவங்களுக்கு. ஆனால் இவர்கள் வந்து தமிழன் ஒழுங்கான ஒரு தமிழில் இவங்க வந்து பேசி தமிழன் இது வாங்கியிருக்க ஓட்டு வாங்குறாங்களா பாருங்கள். வைகோ திடீர்னு இங்கிலீஷில் பேசுவார் கடைசாமிச்சான்னு. அதே போல் அண்ணா அப்படி இப்படி பேசும்பொழுது ஆங்கிலத்தில் அப்படி உரையாடுவார். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டிலே ஒரு பகுதியில் கொஞ்சம் ஹிந்திக்காரன் அதிகமாக அந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் அந்த பகுதியில் போயிட்டு உடனே நீங்கள் என்ன பேச வேண்டியது? ஹிந்தியில் பேச வேண்டியது. கருணாநிதி மாதிரி தமிழர்களை திட்டினது வேறு யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ திட்டிருக்கார். அப்போ இவர்களை எல்லாத்தையும் அவர்கள் முட்டாளாக தானே ஆக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு இவங்க வந்து எங்களுக்கு தமிழ் ஹிந்தி வேண்டும். அப்புறம் என்ன சொல்கிறது, அடிக்கடி இப்போ நீ யாராவது போய் இப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் மட்டும் ஹிந்தியை யூஸ் பண்ணுறீங்களே, இப்போ நீங்கள் ஹிந்தியில் இப்படி பேசலான்றீங்களே, ஹிந்தியில் வந்து இப்போ விளம்பரங்கள் போடலாம் அப்படின்னு நீங்கள் கிளம்புறீங்களே அப்படின்னு நீங்கள் போய் யாராவது இப்போ கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம், ஹிந்தி மொழியை எதிர்க்கவில்லை அப்படிங்க வேண்டியது. இல்லை ஹிந்தி திணிப்பை ஹிந்தி மொழியை எதிர்க்கவில்லை, அப்போ ஹிந்தி திணிப்பு ஹிந்தி யார் உங்கள் மேலே திணிச்சாங்க முதல்ல? ஒரு மொழி இப்போ சமீபத்தில் கனிமொழியோட ஏதோ ஒரு பேட்டி கூட பார்த்தேன், ஹிந்தி கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஹிந்தி என்ன ஒரு மொழி, அந்த மொழியை கற்றுக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனால் இவங்களே தான் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற பேரில் போராட்டமும் நடத்த வேண்டியது. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற பேரில் இந்த மக்களை எல்லாத்தையும் முட்டாளாக்கி ஒரு மொழி அரசியலை உருவாக்கி இங்கே இருக்கிற மக்கள் அனைவரையும் கும்படி பூண்டிக்கு அப்புறம் ஒருத்தர் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகணுன்னா எப்படிடா போகிறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் இங்கே வச்சுட்டு இன்றைக்கி இவர்களுடைய அரசியலுக்காக இவர்கள் ஸ்டாலினை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி ஹிந்தி மொழியில் எங்களுக்கு வந்து ஆட்கள் வேண்டும் என்று இன்றைக்கி விளம்பரம் போடுகிறார்கள்னா எவ்வளவு மோசமான மக்களை ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதை நீங்கள் இங்கே பார்க்கணும். இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் மக்கள். செய்திகள் சிந்தனைகள் நிறைவு செய்வதற்கு முன்பாக ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஸ்ரீ டிவி 7 ஆண்டுகளை முடித்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறது. விஜயதசமி நன்னாளில் ஸ்ரீ டிவி தொடங்கப்பட்டது நேயர்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த வருடம் 8வது ஆண்டில் ஸ்ரீ டிவி அடியெடுத்து வைக்கிறது. ஸ்ரீ டிவியினுடைய ஆண்டு விழா அக்டோபர் 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறும். இதர் எந்த இடத்துல சென்னையில் நடைபெறும்ங்கிறத நாங்கள் பின்னர் அறிவிப்போம். அதற்கு முன்னாடி நேயர்களுக்கு இந்த ஆண்டு விழாவை ஒட்டி ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், ஸ்ரீ டிவியினுடைய நேயர்கள் ஸ்ரீ டிவியை பற்றி தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வரீங்க, அதையே வந்து ஒரு வீடியோ பதிவாக செய்து ஒரு வாழ்த்து செய்தியும் சேர்த்து எங்களுக்கு இமெயிலில் அனுப்பி வைத்தால் அந்த வீடியோக்கள் ஸ்ரீ டிவியில் ஒளிபரப்பாகும். எந்த இமெயில் அடியில் அனுப்ப வேண்டும் என்பதை இந்த ஸ்க்ரீனில் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. balagoudaman@gmail.com என்ற ஐடியில் நீங்கள் அனுப்ப வேண்டும். அதன் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் எண்ணும் அனுப்புகிறோம், அதிலும் கூட நீங்கள் அனுப்பலாம். அந்த இரண்டும் இப்போ வந்து ஒரு ஸ்லைடாக இந்த இடத்துல உங்களுக்கு டிவியில் திரையில் வரும், அதை பார்த்து நீங்கள் அதில் அனுப்பலாம்.